ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் குற்றங்கள்லாம் என்னென்ன, அதுக்கு தண்டனைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக வந்து இதோட ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா விகடனில் வந்து ஹைடெக் தமிழா அப்படிங்கிற ஒரு புக்ஸ்லேருந்து எடுத்த ஆர்டிக்கல் தான் இது. அதில் இருக்கிற கண்டென்ட்டை வச்சு தான் நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கிறேன். வாங்க, அது என்னென்ன குற்றங்கள் என்னென்ன தண்டனைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 465. இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன குற்றம் பார்த்தீங்கன்னா கணினி அல்லது அது சார்ந்த மென்பொருட்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துதல். இந்த குற்றங்கள் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு என்ன தண்டனை அப்படின்னா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா 2 லட்சம் ரூபாய் அபராதமும், இல்லைன்னா இந்த 2 தண்டனையுமே வந்து நிறைவேற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 66. இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன குற்றம்னு பார்த்தீங்கன்னா கணினி அமைப்பை ஹேக் செய்வது. இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணினீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்குறாங்க, அல்லது வந்து 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க, அல்லது இந்த 2 தண்டனையுமே நிறைவேற்றுறாங்க. அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா 66A அப்படிங்கிற அந்த செக்ஷன். அந்த செக்ஷனில் என்ன குற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவரை பற்றி தவறான அல்லது வந்து மிரட்டம்படியான தகவல்களை பப்ளிஷ் செய்வது. இந்த குற்றங்கள் பண்ணனா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் வந்து விதிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா இது ரெண்டுமே வந்து விதிக்கிறாங்க. அதுக்கடுத்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 66B அப்படிங்கிற அந்த செக்ஷனில் வந்து என்ன குற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருடப்பட்ட கணினி அல்லது தகவல் கருவிகளை வாங்குதல். இந்த குற்றங்கள் பண்ணனா வந்து தண்டனை என்ன கொடுக்குறாங்கன்னா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா இதை ரெண்டுமே வந்து நிறைவேற்றுறாங்க. அடுத்த சைபர் கிரைமில் வந்து அடுத்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 66C அப்படிங்கிறது. அதில் வந்து என்ன குற்றங்கள் நடக்குது அதில் என்ன குற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் பாஸ்வேர்டை பயன்படுத்துதல், அந்த மாதிரி பண்ணுனா வந்து என்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா அது ரெண்டுமே வந்து கொடுக்குறாங்க. அடுத்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 66D. இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன குற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினி அல்லது தகவல் தொழில்நுட்ப கருவிகளை வைத்து ஒருவரை ஏமாற்றுதல். இந்த குற்றங்கள் நடந்தது அப்படின்னா என்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்குறாங்க, அல்லது 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க, அல்லது இரண்டுமே விதிக்கிறாங்க. அடுத்த செக்ஷன் வந்து 66C அப்படிங்கிற அந்த செக்ஷனில் வந்து என்ன குற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவரின் அந்தரங்க படங்களை அவர் அனுமதி இல்லாமல் வெளியிடுவது. இந்த குற்றங்கள் பண்ணினாங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது வந்து 2 தண்டனையுமே வந்து விதிக்கிறாங்க. அதுக்கடுத்து செக்ஷன் 66F படி பார்த்தீங்கன்னா என்ன குற்றங்கள் அப்படின்னா இந்திய இறையாமைக்கு ஊர்வலிக்கும் வகையில் கணினிசார் விஷயங்களை பயன்படுத்தி சைபர் தீவிரவாதத்தை வந்து ஊக்குவிக்கிறது மூலமாக இந்த குற்றங்கள் பண்ணினாங்க அப்படின்னா ஆயுள் தண்டனை வந்து விதிக்கிறாங்க. இதுக்கு தண்டனை வந்து ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க. அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 67. இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன குற்றம் பார்த்தீங்கன்னா ஆபாச படங்களை எலக்ட்ரானிக் வடிவில் பகிர்தல். இந்த குற்றங்கள் பண்ணினாங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டுமே வந்து விதிக்கிறாங்க. அதுக்கடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா 67B அப்படிங்கிற அந்த செக்ஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு பார்ன் குற்றங்கள் வந்து பண்ணினாங்க அப்படின்னா அதை வந்து 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டையுமே வந்து விதிக்கிறாங்க. அடுத்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 67C. இதில் வந்து என்ன குற்றம்னு பார்த்தீங்கன்னா ISP போன்ற ரெக்கார்டுகளை முறையாக வைத்து கொள்ளாமல் விடுவது. இந்த குற்றங்கள் பண்ணினாங்க அப்படின்னா தண்டனை வந்து 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையை கொடுக்குறாங்க. அடுத்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 69. இதில் வந்து குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு கேட்கும் டேட்டாவே தராமல் இருப்பது. இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணினாங்க அப்படின்னா 7 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து செக்ஷன் 70, அது பார்த்தீங்கன்னா என்ன குற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும் நெட்வொர்க் சிஸ்டமை தகர்ப்பல்லது அது தகர்க்க முயற்சிப்பது. இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னா அபராதத்துடன் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் செக்ஷன் 71, அதை பார்த்தீங்கன்னா குற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறான அடையாளத்தை அளிப்பது. இந்த குற்றங்கள் பண்ணினாங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அல்லது 1 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டுமே வந்து விதிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சைபர் கிரைமில் வந்து இந்த மாதிரி குற்றங்களும் இருக்குது, இந்த மாதிரி தண்டனைகளும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோட மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.